வணக்கம் ஏகளே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோ பைல்வான் இந்த நிகழ்ச்சியில் இலவசத்தில் ஸ்டாலினை மிஞ்சினரா முதல்வர் எடப்பாடி இலவசங்கள் சாத்தியமாகுமா என்ற தலைப்பில் பொதுமக்கள் கருத்தை நான் இங்கே பதிவிடுகிறேன் தேர்தல் என்றாலே தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க தேர்தல் அறிக்கையில் பல இலவசங்கள் அறிவிப்புகள் வெளியிடப்படுவது இயற்கை இதில் சமீபத்தில் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் திருச்சியில் நடந்த ஒரு முதன்மை பொதுக்கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச நிதி உதவி செய்யப்படும் என்று அறிவித்தார் மறுநாளே முதல்வர் எடப்பாடி பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்று மகளிர் தினம் எனவே மகளிர்களை போற்றும் விதத்தில் அதிமுக எப்போதும் நடந்து கொள்ளும் ஏனென்றால் மகளிர் முன்னேற்றத்துக்கு பெரிதும் பாடுபட்டவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயலலிதாவை ஆட்சியை நடத்தும் நாங்களும் மகளிர் தினத்தில் மகளிருக்கு சில சிலைகளை அறிவிக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுது மாதந்தோறும் மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி உதவி அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் ஆறு சிலிண்டர்கள் தமிழக அரசின் சார்பில் இலவசமாக கொடுக்கப்படும் என்று மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் இன்ப அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் எடப்பாடி இது பாமர ஜனங்களை வெகுவாக ஈர்த்தது இதில் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசன் என்ன சொன்னார்னா என்னுடைய திட்டத்தை ஸ்டாலின் காப்பியடித்து விட்டார் நான் தான் குடும்ப தலைவிகளுக்கு மாத வருமானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அதை அப்படியே ஸ்டாலின் காப்பியடிச்சுட்டாருன்னு சொன்னார் ஆனால் இதற்கும் ஒரு மடி மேலே போய் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா நாங்கள் இந்த அறிவிப்பை தேர்தல் அறிக்கையில் சேர்த்துருந்தோம் ஆனால் இது கசிந்து போய் ஸ்டாலின் காதலில் விழுந்து அவர் அறிவித்து விட்டார் மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி என்ற திட்டத்தை என்றார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எது எப்படியோ பாமர ஜனங்களுக்கு ரொம்பவும் குஷி ஏன்னா முதல்வர் ஜெயலலிதா வந்து என்ன சொன்னார்னா இலவச வெட் கிரைண்டர் இலவச மின்விசிறி என்று சொல்லி இலவச திட்டங்களை அறிவித்தார் இதன் அடிப்படையில் அவருக்கு மிகப்பெரிய ஓட்டு வங்கி கிடைத்தது அமரிபீதமான எம்எல்ஏ சீட்டுகளை பெற்று பெரும்பான்மை பெற்று முதல்வரான ஜெயலலிதா அதுக்கப்புறம் வெள்ளத்துக்கு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பேங்க் மூலமாக போட்டார் ஜெயலலிதா சென்னையில் அத்தனை தொகுதிகளும் அண்ணா திமுக வசம் போனது எம்ஜிஆர் ஆட்சியில் கூட கிடையாது ஏனென்றால் சென்னை மாநகரம் ஓரளவு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு தொகுதிகளை கொண்டது ஏன்னா இங்கே படிக்க படித்தவங்க இருக்காங்க பாமரர்கள் இருக்காங்க திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கலைஞருடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள் திமுக ஆட்சியிலே நன்மை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை மூன்று தொகுதி அல்ல இரண்டு தொகுதி அண்ணா கிடச்சா பெரிய விஷயம் அந்த அடிப்படையில் எம்ஜிஆருடைய அட்டகாசமான செல்வாக்கையும் மீறி அண்ணா அதிமுகவுக்கு அதிமுகவின் கோட்டையாக்கினார் ஜெயலலிதா அதுக்கு காரணம் இலவச கிரைண்டர் இலவச மின்விசிறி அது மட்டுமல்ல வெள்ளத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் இந்த திட்டங்கள் என்று சொன்னால் மிகையாகாது நூற்றுக்கு நூறு நெஜம் ஏன்னா பேங்கில் போட்டுக்கிட்டார் இடையில இடைத்தரகர் அடித்துவிட போகிறார்கள் ஐயாயிரம் ரூபான்னா ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு மீ நாலாயிரூபா கொடுப்பாங்கிற ஒரு தகுடு திட்டத்தை தெல்லுமுல்லுகளை அது அரசியல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பன்னீர் ஒரு சந்தேகத்தின் பேரில் நேர்மையாக பேங்கில் போட்டுட்டார் முதல்வர் ஜெயலலிதா இது ஒரு நூதனமான திட்டம் அது மட்டும் இல்லை ஜெயலலிதா மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபிமானம் என்னென்னா ஜெயலலிதா ஒரு திட்டம் போடுகிறாள் என்று சொன்னால் உடனடியாக அதை மக்கள் நிறைவேற்றி அதுக்கு உதாரணம் மழை சேகரிப்பு திட்டம் அதாவது எந்த வித முரட்டலோ உருட்டலோ இல்லை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீ செஞ்சு முடிச்சே இல்லை மழைநீர் சேகரிப்பு திட்டம் இல்லைன்னா கேன்சல் ஃபைனு அதுன்னு எதுவுமே முதல்வர் ஜெயலலிதா முரட்டவில்லை மழைநீர் சேகரிப்பு திட்டம் எல்லா வீட்டிலையும் இருக்கணும்னா எல்லா வீட்லேயும் திடதென்னு ஒரு மாதத்தில் செஞ்சு முடிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை மிக்கவராக திகழ்ந்தார் முதல்வர் ஜெயலலிதா ஆனால் இந்த முறை சமீபத்தில் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிக்கினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜனங்களுக்கு எப்போவுமே அரசாங்கத்திலேருந்து பணம் வந்துச்சுன்னு வச்சுங்க இல்லை இலவசம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க அதில் எந்த சந்தோ சந்தேகமே இல்லை ஆனால் அதையே மெச்சூரிட்டி அரசியல் அறிவுள்ளவர்கள் மேதைகள் சொல்லுவாங்கன்னா ஆ எடப்பாடியும் சரி முதல்வர் கலைஞர் சரி அவர் அப்பா அவுட்ல இருந்தால் காசு கொண்டு கொடுத்தாங்க எல்லாம் நாங்கள் கொடுத்த வரிப்பணம் யா எங்கள் வரிப்பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கிறீர்கள் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இதில் இன்னும் வாட்ஸ்அப்பில் இன்னும் வேகமான விறுவிறுப்பான விமர்சனம் வந்துச்சு எப்படின்னா ஏன் சாட்டி வேட்டிய உருவி எனக்கே கரிசிப்பாக கொடுக்குறாங்க முத முதல்வர் எடப்பாடியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் என்று அவ்வளவு மோசமாலாம் விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் இதில் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை நாம் சொல்லி ஆகணும் என்னென்னா இது சாத்தியமா இந்த சாத்தியமாங்கிற கேள்வி நடுத்தர வறுமக்கோட்டு கீழே உள்ள இன்னும் சொல்லலாம் பாமர ஜனங்க கிடையாது ஏன்னா சாலின் ஆயிரம் தான் கொடுத்தேன்னு சொன்னார் ஆனால் முதல்வர் எடப்பாடி கூடுதலாக பணம் கொடுக்குறாரு இலவசமாக ஆறு சிலிண்டர் கொடுக்குறாரு நாம் இருக்கட்டும் அப்படி என்று சொல்கிறார்கள் ஆனால் இது பொருளாதார நிபுணர்கள் அறிவார்ந்த அறிவுஜியங்களிடம் வந்து கிடைத்த தகவலை தான் நான் இங்கே உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன் என்னென்னா நிச்சயமாக இது சாத்தியமாகாது இதை உறுதிப்படுத்தும் வகையில் இயற்கை தலைவர் ஸ்டாலின் கூட சொன்னார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிதிநிலை அறிக்கையில் ரொம்ப பின்தங்கிடுச்சு அரசு ஊழியர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாமல் திணறுது என்று சொன்னவர் திமுக தலைவர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஸ்டாலின் மாதம் நூ ஆற ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிக்கிறார எந்த அடிப்படையில் அறிவிக்கிறார் என்ற கேள்வி ஆரம்பத்தில் ஸ்டாலின் சொன்னதுக்கு பதிலாக அமைந்தது இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா கடந்த பட்ஜெட் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு பட்ஜெட்டை துணை முதல்வர் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் அப்போது அவர் தெரிவித்த தகவலின்படி நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கடன் இருக்கிறது இதில் ஆண்டுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி வட்டியாக தமிழக அரசு செலுத்தி கொண்டிருக்கிறது ஆக தமிழக அரசு டோட்டலாக பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடிக்கிட்டு அது மட்டுமல்லாமல் பல லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கடன் திரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது தமிழக அரசு ஆண்டுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா செலவாகும் இலவச சிலிண்டருக்கும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் இவங்க எங்கே பணத்துக்கு போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் பட்ஜெட்லேயே இவ்வளவு பலவீனம் நிதி பெற்றாக்குறை இருக்குது இப்போ சமீபத்தில் வேறு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நகை கடன்களை தள்ளுபடி செய்தார் விவசாயிகள் வாங்கிய பல கோடி ரூபாய் தள்ளுபடி செய்தார் ஆகவே இந்த வரிச்சுமை நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது குறையவே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிதி வருவாய் எங்கே புதுசாக வரி போட்டால் தானே வரும் அப்போ வரி போட்டு இந்த இலவசங்களை ஏன் கொடுக்க வேண்டும் இல்லை நடக்காத விஷயத்தை ஏன் இந்த மாதிரி சொல்லணும் என்கிற ஒரு ந முக்கியமான கேள்வி எழுகிறது காலையில் நான் பல வழக்கறிஞர்களுடன் வாக்கு நடைப்பயிற்சி போகும்போது கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க பொதுநலன் வழக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் தாக்கல் பண்ணலாம் அப்படி இந்த எதிர்கட்சித் தலைவரும் முதல்வரும் போட்டி போட்டுக்கொண்டு நடைபெறாத இலவச திட்டங்களை அறிவிப்பது சட்டத்துக்கு விரோதமானது இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இந்த மாதிரி பொய்களை தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என்று உச்சமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலேயோ வெற்றியும் போடணும் அது வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது இந்த மாதிரியான பொய் தில்லுமில் அறிக்கைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லை தேர்தல் முடிந்த பிறகு ஒருவர் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொன்னையை நம்பி நான் ஓட்டு போட்டங்க அவர் சிலிண்டரும் தரல தொகையும் தரல அப்படி என்று நம்பிக்கை துரோக வழக்கு கூட பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள் எனவே மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக முதல்வரும் எதிர்கட்சி தலைவர்களும் சதி செய்கிறார்களா இல்லை நாடகம் ஆடுகிறார்களா இல்லை ஜனங்களை இழிச்சவாயே மூளை இல்லாதவன் மூளை செயல்பாடு தெரியாது இவங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியாது என்று தொடர்ந்து பொய் மூட்டைகளை அவித்து கொண்டிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை எது எப்படியோ இது நிச்சயமாக இந்த இலவசங்கள் அது முதல்வராலும் சரி அல்லது இயற்கை தலைவராலும் சரி கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஓட்டுகளை ஆலோசித்து இந்த மாதிரி விஷயங்களை பரிசீலித்து தயவு செஞ்சு வாக்களியுங்கள் என்பதுதான் இப்போதைய வேண்டுகோள் இதில் திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட்டுகளாக இருக்கிற விஷயமும் இருக்குது எப்படின்னா தனி மனித சுதந்திரம் உங்களுக்கு வந்து இருக்காது சினிமாவிலே எடுத்ததுங்க சினிமாவில் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது திமுக தரப்பு டிவிக்கு அவங்க சொல்கிற விலைக்கு வித்தாகணும் இல்லைன்னா பிரச்சனை தான் அதாவது திமுக ஆட்சியில் இல்லைன்னு சொல்லப்போனால் கலைஞர் கருணியுடைய ஆட்சியில் சினிமாக்காரங்க சுதந்திரமாக அவங்க தொழில் செய்ய முடியல வியாபாரிகள் தொழில் செய்ய முடியவில்லை நிலவரிப்பு ஊழல் நிறைய இருந்துச்சு அது மட்டும் இல்லை கோட்டை வட்டாரத்தில் பல அரசு அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது ஏங்க நல்ல நடந்துச்சா கெட்ட நடந்துச்சாங்கிறது தெரியாது ஆனால் முதல்வர் எடப்பாடி ஆட்சியில் அரசு நிர்வாகத்தில் அவர் தலையீடு இல்லவே இல்லைங்க நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை நியாயமாக செஞ்சுட்டு இருந்தோம் அவர் பாட்டுக்கு முதலமைச்சரை பணியாற்றி கொடுந்தார் தலையீடு அரசு நிர்வாகத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சி இல்லை எனவே நாங்கள் சுதந்திரமாக செயல்பட்டோம் என்று சொல்கிறார்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது மிகப்பெரிய ஒரு அவச்சொல்லாக திமுகவுக்கு இருக்கிறது இதை கண்டிப்பாக அகற்றியாக வேண்டும் இல்லை எரேஸ் பண்ணியாவணும் இல்லை திமுக இனிமேலாவது அரசு நிர்வாகத்தில் தலையிடாது கட்சி சார்பற்ற முறையிலே எங்களுடைய ஆட்சி நடக்கும் என்ற உத்தரவாதத்தையும் திமுக தலைவர் கண்டிப்பாக அளித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார யுக்தியாக அதிமுக இதை எடுக்க போகுது எனவே இந்த விஷயத்தில் கொஞ்சம் திமுக தலைவர் ஸ்டாலின் எச்சரிக்கையுடனும் கடமை உணர்வுடனும் செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் சசிகலா அரசியல் ஈடுபடவில்லை எனவே அங்கே கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் ஏன்னா சசிகலா ஓட்டுகள் பிரியாது என்ன தான் தினகரம் வந்து தனியாக நின்னாலும் ஓட்டுகள் வந்து சசிகலா பேரை வச்சு தான் தினகருக்கு மரியாதையை தவிர தினகரனுக்குன்னு தனியாக ஒரு இது கிடையாது ஏன்னா சசிகலா உயிர் என்றால் தினகரன் உடல் தினகரம் வந்து உயிரற்ற உடலாக இருந்து என்ன பிரயோஜனம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து சிறு சிறுபிள்ளை தினமாக நடந்து கொள்வதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா தேமுதிகாவை பொறுத்தவரையும் கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஓரளவுக்கு பேச முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறார் என்பதை அமைச்சர்களும் தெரிந்து கொண்டார்கள் அதன் அடிப்படையில் தான் எங்கள் கேப்டன் வந்து பிரச்சாரத்துக்கு வர முடியாது கேப்டன் நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி தான் பன்னிரெண்டு சீட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது எடப்பாடி ஓபிஎஸ் அதிமுக அணியினர் இதை மீறி ஒரு பக்கம் பிரேமலதா நாங்கள் இரநூத்தி முப்பது நாலு தொழிலையும் போட்டிவிடுவோம் எங்களுக்கு இந்த தகுதி இருக்குது சுதீஷு ஆ எங்களை நம்பிதான் ஏ முதல்வர் எடப்பாடி ஆட்சி நடந்துருச்சு எங்களால் தான் அதிமுக ஆட்சியும் நடந்துச்சு சொன்னார் சதீஷ் இதெல்லாம் மேலே போய் நடிகர் விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்தி மா என்ன சொன்னாருன்னா ஆ நாங்கள் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் வேட்பாளரை தயார் பண்ணிவிட்டோம் நாங்கள அதிமுக நம்பி இல்லை என்று நிறைய அவதூறுகளை பரப்பினார்கள் திமுக என்னமோ தேமுதிகவை நம்பி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பினதின் காரணமாகவும் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பினர் தேமுதிக மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை இதன் காரணமாக பன்னிரெண்டு தொகுதியோடு நிறுத்தி கொண்டார்கள் கொடுக்கலன்னா போயிட வேண்டியதானே ஆனால் உடனே விஜயபுர பார்த்து சொல்கிறார் எங்களுடன் கூட்டி இல்லை என்றால் அண்ணா அதிமுக டெபாசிட் போகும்னு சொல்கிறாரு இதையே திருப்பி கேட்டு பாருங்க ஏங்க விஜயபுரபாரன் அதான் அண்ணா திமுக டெபாசிட் போகும்னு தெரியுதே அதோடு எதுக்கு கூட்டணி அமைக்கணும் இன்னும் அறிவுபூர்வமாக இல்லாமல் விஜயபுரபாரன்ட்ட கேட்பானா இல்லையா இந்த பள்ளிக்கூடத்தில் பசங்க சண்டை போடுவாங்க இந்த மிட்டாய்க்கு பாதி கடிச்சிட்டு கொடுறான்னு கேட்பான் கொடுக்கலன்னு கையாமியான்னு திட்டுவான் அந்த மாதிரி விஜயபுரபாரனும் சுதீஷும் அதிமுகவை வசைப்பாடுவது அவர்கள் மீதான ஒரு நல்ல பேருக்கு இழுக்காகத்தான் அமையுமே தவிர அது ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையவே அமையாது இதுக்கடையில் கமலஹாசன் சரத்குமார் ஐஜேகே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் ஆ கேப்டன் வரதாக இருந்தால் வரட்டும் இருகரம் நீட்டி வரவேற்கிறேன் என்று சொல்கிறார் கமலஹாசன் அதே சமயத்தில் நடிகர் சங்க தேர்தலில் கமலஹாசன் யாரை ஏர்த்து பிரச்சாரம் பண்ணார் சரத்குமார் வரக்கூடாதுங்கிறதுக்காக விஷாலுக்கு எவ்வளவு ஆதரக்கிறவு நீட்டினார் வி தலை விஷால் சொன்னார் என்னுடைய தலைவனே கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நாங்கள் யாபம் வச்சுருக்கோம் சரத்குமாரும் ராதியாவும் ஞாபகம் வைத்திருக்கவில்லை என்பது தான் இப்போது நிறுவனமாகிறது அதாவது அரசியல்வாதின்னு சொன்னாலே ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சேவை மனப்பான்மையுடன் இருப்பது தான் அரசியல் இப்போ அப்படி இல்லை அரசியல் தொழிலாகிடுச்சி அந்த அடிப்படையில் அது சரத்குமார் கமலஹாசன் ஐஜேகே மூணு பேருமே வியாபார கூட்டணியாக அல்லது கொள்கை கூட்டணியான கொள்கை சுத்தமாக மூணு ஏற்றையும் கிடையாது ஏன்னா ஸ்நான பிராப்தியே கிடையாது அவரும் கமலஹாசன் என்ன சொல்லிட்டாரு அரசியல்னு சொன்னால் தனிமனித தாக்குதல் இல்லாமல் எப்படிங்க அரசியல் என்று அவரும் இறங்கி வந்துட்டார் கமலஹாசனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கூட அவர் அரசியல்வியாதியாக மாறி கெடுத்துக்கொண்டார் என்று தான் தோன்றுகிறது எது எப்படியோ பணம் பணமே பிரதானம் என்னைக்கு திருமங்கலத்தில் ஃபார்மில் ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவது என்று ஒரு நாற்பது சதவீதம் பேர் ஏழைப்போலாம் எனக்கு இருக்கேன் ஐயோ அஞ்சு வருஷம் யார் இருந்தால் என்னப்பா எனக்கு எதோ ரெண்டாயிரம் ஆயிரம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற என்னப்பில் இருக்கான் பாருங்கள் அவங்களே நம்மளால் திருத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை ஓட்டு போடுற அன்னைக்காவது எனக்கு ஒரு ரூபா கிடைக்கிதுங்கிற சந்தோஷத்தில் ஓட்டு போட்டுக்கிட்டுருக்கான் அதனால் அதை நாம் வந்து தடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதை தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்களை கெடுக்கணும் தடுத்து நிறுத்தணும் அங்கே முதலமைச்சர் ப படம் போட்ட பணியன் கொடுக்குறாங்க இங்கே கமலஹாசன் படம் போட்ட பணியன் கொடுக்குறாங்க ஆக யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை கொடுப்பதை கொடுத்து ஓட்டை வாங்குவதுங்கிற பாலிசியில் எந்த யாரும் எந்த குறையும் இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் திருச்சியில் பல கோடி ரூபாய் செலவு செய்து தான் திமுக பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அங்கும் பணம் கொடுத்து தான் ஆட்களை வர வச்சாங்கங்கிற அளவுக்கு இன்றைக்கு பேச தொடங்கிவிட்டார்கள் ஜனங்கள் ஆனால் இன்னொரு பதினஞ்சு நாட்கள் இன்னொரு பதினஞ்சு நாட்கள் பிரச்சாரத்தில் இருக்கும்போது இன்னும் தேர்தல் யார் போட்டியிடுவா வேட்பாளர் யார் ங்கிறது இன்னும் முடிவாகாமல் இருக்குது இந்த தேர்தலாம் குறுகிய நாட்களில் தேர்தல் வருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் மனம் ஒரு குரங்கு யார் எப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது தான் ரகசியமாக வாக்கெடுப்பு நடத்துகிற சூழ்நிலை நம்முடைய ஜனநாயக தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் இன்றைக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு நினச்சிருக்கவங்க கூட இன்னும் சில தினங்களில் மாறலாம் ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு லாபம்னால் அவர் ஓட்டு போடுவார் தனிப்பட்ட முறையில் நஷ்டம்னா ஓட்டு போட மாட்டாங்க இந்த நாற்பது சதவீதம் மட்டும்தான் அண்ணா திமுக விரியர்கள் அண்ணா திமுக ஓட்டு போடுவாங்க திமுக காரங்க திமுக ஓட்டு போடுவாங்க அது கம்யூனிஸ்ட்காரங்களாக இருக்கட்டும் கமலஹாசன் ரசிகர்களாக இருக்கட்டும் அந்த நாற்பது சதவீதத்துக்குள்ளே தான் அந்த கட்சி மீது உள்ள பற்றின் காரணமாக ஓட்டு விழப்படுகிறது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாற்பது இன்னொரு நாற்பது விழுக்காடு வந்து அவங்க அறிவு முதிர்ச்சியில் யார் நல்லவர் யார் வந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் பாரபட்ச முறையிலேயே அரசாங்கம் போகுங்கிறத சிந்தித்து ஓட்டு போடுகிறார்கள் அதனால தான் இந்த நாற்பது சதவீத மக்களை நம்பித்தான் தேர்தல் முடிவு இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ஏன்னா ஒன்று திமுக ஆட்சி அல்லது அதிமுக ஆட்சி தான் மூணாவது அணிக்கு இங்கே இடமே இல்லை ஜனங்கள் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் இங்கே வர முடியுமே தர மூன்றாவது அணி ஆன வாய்ப்பே இல்லை என்ன காரணன்னா ஆரம்பத்திலேயே இங்கே நிரூபிச்சிட்டாங்க ஜனங்க கேப்டன் அவ்வளோ பெரிய எழுச்சியோடு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் கேப்டன் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது அஞ்சு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் ஓட்டை தான் கேப்டன் பிரிக்க முடிஞ்சது அதுக்கு பின்னால் விஜயகாந்த் தலைமையிலேயே மதிமுக கம்யூனிஸ்ட் அஞ்சு அந்த மூணாவது அணி அனுபவி தொடங்கினாங்க அந்த கேப்டன் தலை தொடங்கப்பட்ட மக்கள் கூட்டணியும் தோல்வியை தான் செஞ்சிச்சு இது வரலாறு மூன்றாவது அணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி வாய்ப்பை தரமாட்டார்கள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தரமாட்டார்கள் அதேமாரி தொங்கு சட்ட சபையும் தமிழ்நாட்டில் வருவதற்கான சூழ்நிலை இல்லை போட்டால் அப்படியே மெஜாரிட்டி இடிமிகை கொடுத்துருவாங்க இல்லை மெஜாரிட்டி எடைமையை கொடுத்துருவாங்க